ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடந்த வகுப்பில் நம்ம இறகு பாடத்தில் ரிவிஷன் பார்த்தோம் இல்லையா. அந்த சிறுமி வந்து ஒரு சின்ன இறகு வச்சுருந்தாங்க, அதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் தான் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் தமிழ்ச்சொல் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற பாடத்தில் நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இதை பார்க்கும் பொழுதே ஒரு ஒரு சொற்களுக்கான தமிழ்ச்சொல், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய தமிழ்ச்சொல். நம்ம மோஸ்ட் ஆஃப் அதிகமாக இங்கிலீஷ் வேர்டு என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய தமிழ் பெயர் நமக்கு தெரியாமலே இருக்குது இல்லையா. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடத்துலேருந்து. வாங்க இப்போ பயிற்சியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பென்சில் கொடுத்துருக்காங்க. பென்சிலில் ஃபர்ஸ்ட் ஒன் கறிக்கோள் தமிழ்ச்சொல், அதனுடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கறிக்கோள், கோயில் கறிக்கோள். அடுத்தது பாருங்கள், துருவி கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னர். பென்சில் ஷார்ப் பண்ணுவீங்க இல்லையா, அது துருவி. அடுத்தது ஐடென்டி கார்டு, நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்பொழுது போட்டுட்டு வரக்கூடியது, உங்களுடைய பயோடேட்டா, அதில் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடியது. அடையாள அட்டை, ஆ டை யா ல ஆ இட்டை, அடையாள அட்டை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் போர்டு. பிளாக் போர்டினுடைய தமிழ் பெயர் என்ன, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் போர்டுன்னு தான் சொல்வீங்க இல்லையா, அதனுடைய தமிழ் பெயர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கரும்பலகை, கா ரு இம் ப ல கை, கரும்பலகை. அடுத்தது என்ன இருக்குது, ஃபேன். ஃபேன் அதனுடைய தமிழ் பெயர் என்ன, மின் விசிறி. மீ என் வி சி ரி, மின் விசிறி. அடுத்தது பிளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே விளையாடக்கூடிய இடம், அதனுடைய தமிழ் பெயர் என்ன, நம்ம கிரவுண்ட்னு சொல்வோம் இல்லையா. இப்போ விளையாட்டு திடல், வி லை யா இட் டு இத் தி ட இல், விளையாட்டு திடல். அடுத்தது என்ட்ரன்ஸ் கேட், இதனுடைய தமிழ் பெயர் என்ன, வாயில் கதவு. வா இ இல் க த வு, வாயில் கதவு. அடுத்தது ஜூஸ் கொடுத்துருக்கு, நம்ம என்ன செய்வோம், பழச்சாறுன்னு அதிகமாக சொல்ல மாட்டீங்க, ஜூஸுன்னு தான் சொல்லுவீங்க, அதனுடைய தமிழ் பெயர் என்ன, பழச்சாறு, பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய சாறு. இதனால் பா ர இ சா ரு, பழச்சாறு. அடுத்தது பாருங்கள், சிப்ஸ் கொடுத்துருக்காங்க, வறுவல். வா ரு வ இல் வறுவல். அடுத்தது ஐஸ்கிரீம், பனிக்கூழ். பா நி இ கூ இல் பனிக்கூழ், ஐஸ்கிரீம்னுடைய தமிழ் பெயர் என்ன, பனிக்கூழ். அடுத்தது எரேசர் கொடுத்துருக்காங்க, எரேசரோட தமிழ் பெயர், பிழையானா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக எரேசர் தான் எடுப்போம் இல்லையா. அழிப்பான், ஆ ரி இ பா இன், அழிப்பான். அடுத்தது க்ரையான்ஸ், நம்ம கலர் பண்ணுறக்கூடிய பென்சில். வரை மெழுகு, வா ரை மே ரு கு, வரை மெழுகு. அடுத்தது புக்ஸ் வைக்கக்கூடிய பேக், ஸ்கூல் பேக். புத்தக பை, பு இ த க இ பை, புத்தக பை. அடுத்தது கேலண்டர் கொடுத்துருக்காங்க, நாட்காட்டி, தினந்தோறும் நம்ம கிழமை பார்க்கக்கூடியது. நா இல் கா இட்டி, நாட்காட்டி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள். மேசை, மே சை மேசை. அடுத்தது ரோடு, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நீங்கள் என்ன செய்வீங்க, வெஹிக்கிளில் போவீங்க இல்லையா ரோட்டில், அதனுடைய தமிழ் பெயர் என்ன, சாலை. சா லை சாலை. அடுத்தது மதில் சுவர், வால். மா தி இல் மதில். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பழப்பாகு, பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய கூழ் போன்றது. பழப்பாகு, பா ர இ பா கு, பழப்பாகு. அடுத்தது பன் கொடுத்துருக்காங்க, அதனுடைய தமிழ் பெயர் என்னது, மெது ரொட்டி. மெது ரொட்டினா மென்மையாக இருக்கக்கூடியது, ஹார்டாக இல்லாமல் அழுத்தமாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கும் பொழுது
என்ன பண்ணினேன், ஒவ்வொரு திங்ஸையும் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இது மெது ரொட்டின்னு சொல்கிறாங்க, மென்மையாக இருக்க சாஃப்டாக இருக்கிறதுனால மெய் து ரோ இட் டீ மெது ரொட்டி. அடுத்தது வாட்டர் பாட்டில், தண்ணீர் புட்டி. தா இன் நீ இர் இப் பு இட் டீ தண்ணீர் புட்டி. அப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய தமிழ் பெயர் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பொருட்களினுடைய தமிழ் பெயர் கேட்டாங்கன்னா என்ன செய்ய தெரியணும், இங்கிலீஷ்லேயும் தெரியணும் தமிழ்லேயும் சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் கறிக்கோள், அடுத்தது துருவி, அடையாள அட்டை, கரும்பலகை, மின்விசிறி, விளையாட்டு திடல், வாயில் கதவு, பழச்சாறு, வறுவல், பனிக்கூழ், அழிப்பான், வரைமெழுகு, புத்தகப்பை, நாள்காட்டி, மேசை, சாலை, மதில், பழப்பாகு, மெது ரொட்டி, தண்ணீர் புட்டி. அப்போ இந்த சொற்கள் அனைத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்காக எனக்கு எழுதி சென்ட் பண்ணணும், ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி நான் சொல்லி உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சனோ அதே போல் ஒரு ஒரு எழுத்துக்களையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்படி எழுதும்பொழுது ஈஸியாக மெமரி ஆகும், சீக்கிரத்தில் என்ன செய்யாது உங்களுக்கு மறக்காது. சரிங்களா, நன்றி குழந்தைகளே.